எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பால் பாயாசம் செய்து காட்ட போகிறேன். பால் பாயாசத்துக்கு தேவையானது வந்து இது ஒரு கப் சவரிசி, சேமியா, கஜு, ப்ளம்ஸ், கவு மில்க், சுகர். இது சுகர் சுகர் இது கீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு நாங்கள் இதில் நெய்யை விட்டு நெய் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அது மெல்ட் பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் கஜு அண்ட் ப்ளம்ஸ் ரெண்டையும் போட்டு நாங்கள் எல்லாம் பொறிச்செடுக்கணும். அந்த வாசம் வரும் மட்டும் இப்போ இந்த பட்டர் ஹீட் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்குள்ள இப்போ கஜுவை போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள நான் ப்ளம்ஸ் போட்டு பறிக்க போகிறேன். ப்ளம்ஸ் நெய்யில் போட்டு வதக்கி பொடிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும். நெய்யிலேயே நான் இந்த சவரிசியை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் இந்த கவு மில்கை நான் விட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இருக்கிறேன், காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த சவரிசி நல்லா வரப்பட்டுட்டது. நான் இப்போ இதே ஒரு சின்ன பவுலில் போடுறேன். இப்போ நான் இந்த சேமியாவையும் இதில் போட்டு கொஞ்சம் ஓகே. இப்போ இந்த பால் நல்லா காய்ச்சியாச்சு. நான் என்ன செய்ய பண்ணா வறுத்து வச்சிருக்கிற இந்த சவரிசியை போட போகிறேன், பாலுக்கு தான் போட போகிறேன். ஏலக்காய் வறுத்து வச்சிருந்தேன், அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சேமியாவையும் போட்டு நான் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பால்லையே வெந்து வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுக்கணும் சவரிசி. வறுத்தா தான் இப்படி இருக்கு, மேலடியே கரைஞ்சி போயிடும். இங்கே பாருங்க, அந்த சவரிசி நல்ல கண்ணாடி போல வர வேணும். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இது விரும்பினா நீங்கள் உங்களுக்கு வாட்டரும் ஆட் பண்ணலாம். நான் வாட்டர் ஆட் பண்ணல, தனியா பால்ல தான். இங்கே கண்ணாடி போல வர வேணும், நல்ல மவிய வேணும் கொஞ்சம்.
பண்ணு. இதான் பால் பாயாசம், இதுதான் செய்யணும். இதுதான் பால் பாயாசம். இதுக்குள்ள நான் இப்ப சுகர் ஆட் பண்ண போறேன். இதுதான் பால் பாயாசம். இப்ப சுகர் ஆட் பண்ணி போட்டேன். நான் இப்ப பொரிச்சு வச்சிருக்கிற கஜுவையும் பிளம்ஸையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுறேன். பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதுக்குள்ள குங்குமப்பூ போட போகிறேன். உங்களுக்கு குங்குமப்பூ விரும்பினா நீங்கள் போடலாம். எனக்கு விருப்பம் வந்தபடியே நான் குங்குமப்பூ போடுறேன். ஓகே, இப்போ நான் குங்குமப்பூ போட்ட பிறகு இதை வெள்ளமாக இறக்க போகிறேன். இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டின பால் பாயாசம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கொமெண்ட் பண்ணுங்கோ, சர்ச் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.